பேர்தான் ஆர் எஸ் பாரதி ஆனா பண்றதும் பேசுறதும் பாழா போன விஷயங்கள் திமுகவை திணற திணற விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகள் இந்தியாவில் கருத்து சுதந்திரம் பத்திரிகையாளர் சுதந்திரம் ஆகியவற்றை பேசி அத்திகம் பேசும் கட்சி என்றார் அது ஆனால் அதேவேளையில் இவை அனைத்துக்கும் அடிக்கடி சவால் விட்டு பேசுவதும் திமுக என்பதுதான் வருத்தம் பொங்கும் காமெடியை கடந்த அதிமுக ஆட்சியின் போது எதிர்க்கட்சியான திமுக விமர்சிக்கும் ஊடகங்களை மிக மிக தரக்குறைவான வார்த்தைகளில் விமர்சித்தார் அக்கட்சியின் அமைப்பு செயலாளரான ஆர் எஸ் பாரதி இந்நிலையில் இப்போது திமுக ஆளும் கட்சியாக நிலையில் அதே ஆர் எஸ் பாரதியின் மகன் ஒரு செய்தியாளரை மிக தரக்குறைவாக திட்டி சோசியல் மீடியாவில் பதிவிட்டுள்ள விவகாரம் சிந்தனைக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது ஆர் எஸ் பாரதியின் மகன் சாய் லட்சுமிகாந்த் பாரதிக்கு பல தரப்புகளில் இருந்தும் கடும் கண்டனம் வலுத்து வருகிறது சென்னை மழை வெள்ளம் குறித்து கள நிலவரங்களை விவரித்த பத்திரிகையாளர் ஷபீருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய ஆர் எஸ் பாரதியின் மகன் சாய் லட்சுமிகாந்த் பாரதிக்கு பாஜக மாநில துணைத் தலைவரும் செய்தித் தொடர்பாளருமான நாராயணன் திருப்பதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் அடிப்பது உன்னையெல்லாம் நிம்மதியா வாழவே விடக்கூடாது என்று சொன்ன வெள்ள பாதிப்பு குறித்து அரசை விமர்சித்த ஊடகவியலாளர் ஷபீரை விமர்சித்து கொலை மிரட்டல் விடுத்து உள்ளார் அமைப்பு செயலாளர் ஆர் பாரதியின் மகன் சாய் லட்சுமி பாரதி அரசின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டியவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதா அரசின் முறைகேடுகளை அம்பலப்படுத்தினால் வாழவே விடக்கூடாது என்று சொல்வதா மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை ஒருமையில் விமர்சித்துள்ளது பெண் இனத்தையை கேவலப்படுத்தும் அவமானப்படுத்தும் செயல் இந்த டுவிட்டர் ஸ்பேஸ் தளத்தில் பேசிய அனைவரின் மீதும் தமிழக காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைவருக்குமான முதல்வர் என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகை சுதந்திரத்தை கருத்து சுதந்திரத்தை சற்று ஆனால் இந்த உரையாடலில் ஈடுபட்டவர்களை திமுகவிலிருந்து நீக்க வேண்டும் சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிடும் வேண்டும் மேலும் ஷபீர் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பதிவிட்டிருக்கிறார் இந்நிலையில் அதிமுகவும் ஆர் எஸ் பாரதி உட்பட திமுகவினரை விட்டு விழாசியிருக்கிறது அதில் பெரியாரின் பேரன் பெரியாரின் பேரன் என்று தங்களை கொள்வார்கள் ஆனால் பெண்களுக்கு முறையான உரிமையும் சுதந்திரமும் தரமாட்டார்கள் ஆர் எஸ் பாரதி எந்த அளவுக்கு நியாயவாதி என்றால் அவர்களது கட்சியில் இரண்டு நிர்வாகிகளுக்கு நடுவிலான பிரச்சினையை விசாரிக்க சொல்லி அவரை அனுபவிக்கும் தலைமை பாரதி இதில் ஏதோ ஒரு நிர்வாகியின் செலவில் போய் தங்கிக் கொண்டு அவருக்கு எதிரான நிர்வாகியை அழைத்து பிரச்சினையை கேட்டு தீர்த்துச் செல்வார் அந்த தீர்ப்பு யாருக்கு சாதகமாக இருக்கும் என்று நாம் விளக்க வேண்டியதில்லை இப்படிப்பட்ட நியாயவாதிதான் அவர் பெயரில் பாரதி நிபுச்சு பண்றதெல்லாம் பாடாவதி வேலை என்று விளாசியுள்ளனர் எப்படி இருக்கிறார் அழகிரி மகன் துரை தயாணி பழைய மனக்கசப்புகளை மறந்த குடும்ப உறவுகள் முன்னாள் மத்திய அமைச்சர் மு அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு மருத்துவர்கள் குழு தொடர் சிகிச்சை அளித்து வரும் நிலையில் துர்கா ஸ்டாலின் உட்பட ஒட்டுமொத்த குடும்ப உறவுகளும் நலம் விசாரித்ததுடன் துரை தயாநிதிக்காக சிறப்பு பிரார்த்தனையும் நடத்தியிருக்கிறார்கள் சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள துரை தயாநிதியை அவரது தந்தை அழகிரி தாய் காந்தி அழகிரி அழகிரி மனைவி அனுஷா ஆகியோர் உடனிருந்து கவனித்துக் கொள்கிறார்கள் இந்த வயதில் மகனுக்கு இப்படி ஒரு நியூரோ பிரச்சினை வரும் என்பதை கனவில் கூட நினைத்து பார்க்காத மூக்க அழகிரி ரொம்பவே மனதளவில் கஷ்டப்பட்டு வருகிறார் அவரை தேற்றும் வகையில் குடும்ப உறுப்பினர்களும் மதுரையைச் சேர்ந்த அவருக்கு நெருக்கமானவர்கள் சிலரும் நம்பிக்கை அளித்து வருகின்றனர் கடந்த வியாழக்கிழமைக்கு இன்று ஓரளவு பரவாயில்லை துரை தயாநிதியின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புயல் உள்ள நிவாரணப் பணிகளுக்கு மத்தியிலும் தனது அண்ணன் மகனை பார்ப்பதற்காக அப்பல்லோ மருத்துவமனைக்கு அடித்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின்